வெல்கம் டு ஜிகே சாஃப்ட். ஓகே, லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அந்த செலெக்ஷன் டூலுக்குள்ளே இருக்கிற சப் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கவுண்டர் எடிட்டருக்குள்ளே இருக்கிற டூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கவுண்டர் எடிட்டரோட சப் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த டூல்ஸ் ரொம்ப ஈஸியான டூல்ஸ் தான், உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் நான் முடிச்சுக்கிறேன். இந்த டூலில் கவுண்டர் எடிட்டரில் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தோம் தெரியுங்களா, அந்த நோட் நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த பாயிண்ட்டில் நமக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளால் எடிட் பண்ண முடியும். இந்த அதே செலெக்ஷன் டூலில் இருந்த மாதிரி அதே ஆப்ஷன் தான், அதே மாதிரி மேக்னெட் ஆப்ஷன். ஆனால் இதில் ஒரு சின்ன செலெக்ஷன் டூல் ஒன்று வந்து ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாக்ஸ். அது என்ன டூல்னால், இந்த மாதிரி நம்ம எத்தனை நோட்ஸ் வேணுமோ அத்தனை நோட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட்டும் பண்ணலாம் நம்மளால். அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட கர்சரை பிடிச்சி மூவ் பண்ணி எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறனா கூட பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். அஸ் யூஷுவல் இந்த இது மாதிரி தான் ரவுண்ட் டைப்பு, ஃப்ளாட் டைப் அப்படின்றது தான் இந்த கவுண்டர் எடிட்டர்லையும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுறது. எல்லாமே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ரவுண்ட் டைப்பில் தான் இது எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம லைன் க்ரியேட் பண்ணுறப்பவே அந்த ஆப்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லா லேயரும் செலக்ட் பண்ணுறது. அஸ் யூஷுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது மொத்தமாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த டூலில் செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கலர் ஆர்ட்டு லைன் ஆர்ட்டு ரெண்டத்தையுமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது ஓவர் லேயர் எல்லா லேயருமே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அது எல்லாமே செலக்ட் ஆகுது. ஓகே, அதிலே வந்து ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் பென்சில் லைன், ஸ்பிட்ஸ் பென்சில் லைன். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பென்சிலோட லைனை வந்து இன்கேஸ் கட்டாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம ஜாயின் கொடுத்தோம்னா ஜாயின்ட் ஆகிடும். எதுக்குன்னா ஜாயினில் தான் இருக்குது ஆல்ரெடி, இந்த டூல் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தோம்னா மேக்னெட்டை வச்சுக்கிட்டோம்னா பெட்டர். அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டூல் இருந்தது தெரியுங்களா, ப்ரீவியஸ் டூலில் போய்ட்டு அந்த மேக்னெட்டை ஆன் பண்ணிக்கிட்டு இதெல்லாமே ஆஃப் பண்ணிக்கணும், எதையுமே வச்சுக்கக்கூடாது. கவுண்டர் எடிட்டரில் போயிட்டு இந்த ரெண்டு இதுலேயும் போயிட்டு இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா டச் ஆனிச்சுன்னா ஓட்டிடும். ஸோ இது லைன். அதே மாதிரி இந்த ஸ்மூத் டூல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கவுண்டர் எடிட்டரில், இந்த ஸ்மூத் டூல் எதுக்குன்னா இப்போ மொத்தமாக அதாவது ஸ்மூத் லைன் டூல் இது, அதாவது லைனை ஸ்மூத் பண்ணுறது. அதாவது நீங்கள் ட்ராயிங் பண்ணுறப்பவே அந்த லைன்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுனா கூட ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்மூத் ஆகிடும், அடிஷ்னலாக அந்த டாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். பட் இது இந்த டாட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை, அதனால் அது போயிடுச்சு. பட் நீங்கள் இந்த பர்ஃபெக்டான ட்ராயிங்கை தவிர்த்து மற்ற வேறு ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணுறப்போ ஸ்மூத் பண்ணணும், நிறைய நோட்ஸ் எக்கச்சக்கமாக க்ரியேட் ஆயிருக்குன்னா இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் எடிட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் லைன் எடிட்டர். அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது கலர் ஆர்ட்டில் போய் பாருங்கள், கலர் ஆர்ட்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு சென்டர் லைன் எடிட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அது அந்த அந்த கலர் ஆர்ட்டே ஒரு லைன் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த டூலில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அனிமேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு இதோட பர்பஸ் தெரியும். இப்போதைக்கு இந்த டூல் என்னன்றதை பார்த்துங்க, இது வந்து கலர் ஆர்ட்டில் அப்ளை ஆகும், லைன் ஆர்ட்டில் அப்ளை ஆகாது. கலர் ஆர்ட்டில் மட்டும்தான் இது அப்ளை ஆகும். கலர் ஆர்ட்டை ஒரு லைன் மாதிரி இமேஜின் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கும். அனிமேஷனுக்கு நீங்கள் பண்ணுறப்போ ஈஸியாக பென் பண்ணுறது பண்ணலன்னா இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதோட ஸ்மூத்னஸ் கூட நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற லெவலுக்கு. 100% ஸ்மூத் வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத் ஆகும். உங்களுக்கு 50% வேணும்னா 50%ல வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பென்சில் எடிட்டர். இது நம்மளுக்கு ரொம்ப இடத்துல ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு டூலு. இந்த பென்சில் எடிட்டர் டூல் எதுக்குன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து இது வரைக்கும் வேணும், இதுக்கப்புறம் நமக்கு வேணாம் அப்படின்றப்ப நம்ம டெலிட் பண்ணாமல் அந்த ஆப்ஷனை ஜீரோ கொடுத்து வச்சுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இதோட பாயிண்ட்டை நீங்கள் ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி எந்தெந்த பார்ட்லாம் உங்களுக்கு எது மாதிரி வேணாமோ அதை செலக்ட் பண்ணி ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜீரோ கொடுத்தோன்னே ஜீரோ ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல லைன் இருக்குது, ஜீரோவில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அதோட வேல்யூ இருக்கும் தெரியுங்களா, டூ. அந்த டூவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்போதும் போல் விசிபிள் ஆகிடும். இந்த டூலோட ஒர்க் அது. அதோட ப்ராப்பர்ட்டிஸும் மேபி இதுக்கு ரிலேட்டட் தான், எல்லாமே செலெக்ஷன் டூலுக்கு மேட்ச் பண்ணி தான் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்களே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்மூத் எடிட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். எதுக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போது ஸ்மூத் எடிட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே எல்லோ கலரில் டாட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல 5 டாட்ஸ் இருக்குங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல 3, 3, 6 இருக்குது. இப்போது இந்த ஸ்மூத் எடிட்டரை கிளிக் பண்ணோம்னா ஒரு எல்லோ ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், எல்லோ கலரில் வருது பாருங்கள். கிளிக் பண்ணி இழுக்கிறப்போ இது மேலே நம்ம நிறைய டாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அந்த இடத்த நம்ம இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத டாட்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்களா மொத்தம் மூணு டாட்ஸ் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அதுவே இமேஜின் பண்ணிக்கும். ஏற்கனவே இருந்ததில்ல இந்த இடத்துல சிக்ஸ் டாட்ஸ் இருந்ததில்ல பார்த்தீங்களா, கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் டாட்ஸ் எல்லாம் இதை வச்சு நீங்கள் அந்த டிராயிங் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா இன்கேஸ் நம்ம இதில் கூட செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த கையில் போய் செஞ்சு பார்ப்போம், கையில் நிறைய டாட்ஸ் இருந்தது. இப்போ இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அந்த ஸ்மூத் எடிட்டரை கிளிக் பண்ணி இப்படி பண்ணோம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அன்வான்டாக இருக்கிற நோட்ஸ், அந்த நோட்ஸ் வந்தால உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராது. இதை நீங்கள் அப்பப்போ டிராயிங் பண்ணுறப்ப இதை ஸ்மூத் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேப் டியூன் கொடுக்குறீங்கல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டாக மாறப்போ இந்த மாதிரி நோட்ஸ் நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உடையும் அங்கங்கே. ஸோ இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் உடையாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த டூலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொன்ன தெரியுங்களா, சென்ட்ரல் லைன் எடிட்டர். ப்ரீவியஸில் நான் போகிற மாதிரி முடியும், இந்த சென்ட்ரல் லைன் எடிட்டர் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அனிமேஷன் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கை இருக்குது, இந்த கை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஆங்கிளில் போகணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது அந்த விரலாம் நான் வைக்கலை, சும்மா ரஃப்பான ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோன்னா பர்ஸ்பெக்டிவ் டூல் வந்துருச்சு பாருங்கள். எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கிறதுக்காக பர்ஸ்பெக்டிவ் மெத்தடில் ஃபோட்டோஷாப்லலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த டூல்ஸு இது ரெகுலராக இருக்கிற எல்லா டூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இது. ஓகேங்களா, லேண்ட்ஸ்கேப் பர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி நீங்கள் பர்ஸ்பெக்டிவ் வந்து லாட்டிக்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், அதனால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ண தேவையில்ல பெருசாக எதுவுமே, அதை நீங்கள் கவனிக்க தேவையில்ல. நீங்கள் நார்மலாக பர்ஸ்பெக்டிவ் டூல் யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்வலப், இது வந்து உங்களோட மொத்த ஆப்ஜெக்ட்டு எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியும், அதாவது அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ண முடியும் இந்த டூலை வச்சுக்கிட்டு. இது ரெகுலராக எல்லோரும் ஃபோட்டோஷாப்பில் சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி மூவ் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு மேனுவலாக டிராயிங்கில் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை இந்த டூலை வச்சு கூட நீங்கள் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், எடிட் கிரேடியன்ட் டெக்ஸ்சர். நம்ம இப்போது கிரேடியன்ட் இது வரைக்கும் பண்ணவே இல்லை, அதனால் நம்மளுக்கு கிரேடியன்ட் பற்றி கிளாஸ் எடுக்கலை நான். அதனால் இதுக்கும் ஒரு தடவை இதுக்கு சாம்பிளுக்காக நான் சொல்லிடுறேன். இந்த கலர் எங்கே இருக்குதுன்னு நம்ம பிக் பண்ணிட்டோம், கலர் ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறோம், ஸ்கின் கலரில் இருக்குது. அந்த ஸ்கின் கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்கின் கலரை நான் வேறு எந்த கலரில் மாற்றினாலும் எல்லா இடத்துலையும் மாறிடும். ஓகேங்களா, இப்போது இந்த டபுள் கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும், அதாவது கலர் பிக்கர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிரேடியன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும்னா அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கிரேடியன்ட் அப்ளை ஆகிடும். இதே ரேடியலாக வேணும்னா கூட நீங்கள் ரேடியலாக யூஸ் பண்ணிக்கலாம், லைனர் வேணும்னா லீனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண இடத்துல ஒரு டாட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கலர் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கலர் பிக்கிங் டூல்ஸ் வர்றப்போ இந்த விண்டோவை பற்றின மொத்த டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கிரேடியன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த பார்க்க போகிறோம் தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த கிரேடியன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான் வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கவுண்டர் எடிட்டரில் இருக்கிற சப் டூல்ஸோட மொத்த டூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம சொல்லியாச்சு. ஏற்கனவே இருந்த ப்ராப்பர்ட்டிஸும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலேட்டராக இருக்கிறனால திருப்பி திருப்பி அதே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த டூலோட பர்பஸ் அதான், இந்த டூலை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு நார்மலாக வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷை பற்றி சொல்லலான்னு இருந்தேன், பட் ப்ரஷ்ன்றது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டுமே இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ரெகுலராக இந்த ப்ரஷ் டூலை வச்சு உங்களால் கலர் நம்ம ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், பிங்க் கலர் வச்சுக்கலாம், கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், வரைகிறேன் தெரியுங்களா. அந்த ப்ரஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ரெகுலராக இருக்கிற இந்த மேக்ஸிமம் சைஸ் ப்ரஷ்ஷோட ஷேப்ஸு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், பாக்ஸில் வேணுமா டைமண்டில் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்திங்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வெளியிலே இருக்கும், மோஸ்ட்லி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டெக்ஸ்சர்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது நெசசரி இருந்தால் தான். ஓகேங்களா, உங்களுக்கு இது மாதிரி ஷேப்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேக்ஸிமம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரேர் தான், நம்மளுக்கு வெளியிலே முடிஞ்சிடும் நம்மளோட வேலையெல்லாம். ப்ரஷ்ஷில் வேணுங்கிற மாதிரி சைஸு அதோட திக்னஸ்ஸு அதை மட்டுமே வச்சு நம்ம பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா, இது பென்னை வச்சு நீங்கள் வரைகிறப்ப தான் உங்களுக்கு வந்து வேக்கம் பெனில் வச்சு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மவுஸ்லேயே நான் பண்ணுறதுனால ஒரே திக் அண்ட் தின்னில் வருது, திக் அண்ட் தின் வரல ஒரே திக்லேயே வருது. ஓகேங்களா, இப்போது இதிலே வந்து ரீபெயிண்ட் ப்ரஷ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், பாக்ஸுக்குள்ளே பிங்க் கலரே ஃபில்அப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே
இன்னொரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸோட கலரை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள இன்னொரு எல்லோ கலரை ஃபில் பண்ணிப்போம். ஓகேங்களா, இப்போது ரீபெயிண்டில் போயிட்டு வேறு ஒரு கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரீபெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த ப்ரௌன் கலர் செலக்ட் ஆகிருக்கு தெரியுங்களா, இப்போ ஹேர் கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணோம்னா அந்த செலக்டட் பெயிண்டட் ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் அந்த கலர் ஃபில் ஆகும். செலக்டட் ஏரியாவுக்குள்ள நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இப்போது இந்த ஏரியாவை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்தேன்னா அந்த ஏரியா மட்டும் கட்டாகி வந்திருக்கு பாருங்கள், நான் கலர் ஃபில் பண்ண ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக அது, இதுவும் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கங்க இதையும். ஓகேங்களா, இப்போது இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷோட டூல்ஸ் பற்றின ஃபுல்லாகவும் பார்த்தோம், அதே மாதிரி கவுண்டர் எடிட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா டூல்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த டூல்ஸில் இதுக்கப்புறம் டவுட் வரதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதும், எல்லாமே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் வந்து அந்த டூலை ஒர்க் பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏற்கனவே அதுக்கு ஒரு ஒரு டூலும் ஒரு ஒரு ரிலேட்டடு சப் டூலோட மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸோட எஃபெக்ட் தான் எல்லா டூல்லையும் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அதில் டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துன்னா கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வர்றப்போ அந்த வீடியோ உங்களோட கமெண்ட்ஸை நான் பார்த்துருந்தேன்னா, பார்த்த பிறகு அது கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஹிண்ட் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த இடத்துல நான் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகேங்களா, பென்சிலும் இருக்குது, பென்சிலும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பென்சிலோட திக்னஸ்ஸு அதோடய இது விஷயத்தை பார்க்குறது எல்லாமே. ஆனால் இதுவும் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம ரொம்ப இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த டூல்ஸ் நெசசரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்றுமே இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபில்லில் வந்து ஆட்டோஃபில்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோஃபில் என்னென்னா ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் இப்படி வரைஞ்சி அது முடிக்கிறப்போ அது ஃபில் ஆயிரும். ஸோ அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோஃபில் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதாவது ஆட்டோஃபில்லுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக போகிற எந்த ஒரு லைனும் உங்களுக்கு ரீட் ஆகாது. இப்போ ஒரு ரவுண்டு போடுறேன், இப்படி போயிடுச்சு லைனு, பட் அதுக்குள்ளே போகுது. அதாவது இந்த டூல், அதாவது அந்த லைன் எக்ஸ்ட்ரா லைன் வேணான்னு சொல்லி இந்த டூலை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த லைனை போட்டாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த டூலோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், ஸ்டாம்ப்பு. ஸ்டாம்ப்ன்றது என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ட்ராயிங்கை வந்து ஸ்டாம்ப் பண்ணுறது, அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இந்த டூல் இப்போது பென்சில் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் கவுண்டர் எடிட்டரோட டூல்ஸை மட்டும்தான் சொல்லலான்னு இருந்தேன், பட் எல்லாமே சின்ன டூல்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருந்ததுனால இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். மூணு டூல் நம்ம பண்ணியாச்சு இது வரைக்கும் பார்த்ததில். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மூணு டூல், அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கிளாஸில் மொத்த டூல்ஸுமே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரொடக்ஷனாக நம்ம இறங்கிடலாம். ஓகேங்களா, டேர்ன் அரவுண்டு பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அனிமேஷன் பண்ணுறோம், டேர்ன் அரவுண்டில் எல்லா வியூவையும் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதோட உங்களுக்கு டூன் பூமில் எந்த ஒரு டவுட்டுமே வராமல் நீங்கள் அந்த டூன் பூமை நான் சொன்ன விஷயத்தை மட்டுமே கற்றுக்கிட்டாலே ப்ரொஃபஷனலான டூன் பூமர் ஆகிடலாம். ஓகேங்களா, அனிமேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறையா ஒர்க் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணிக்கிறது, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ட்ரா பண்ணுறது. அது இல்லாமல் இந்த சேனலில் உங்களுக்கு இன்னொரு புது விஷயத்தை சொல்ல போகிறேன், எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்ட்டூன் ட்ராயிங் பேசிக்லேருந்து நீங்கள் எப்படி கார்ட்டூனை க்ரியேட் பண்ணலாம். சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஒரு ரியலிஸ்டிக் ஃபோட்டோ வச்சு கார்ட்டூனாக க்ரியேட் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக எந்த ஒரு சாஃப்ட்வேருமே அதை பண்ணாது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்ததில் பார்த்த சாஃப்ட்வேரில் அந்த மாதிரி பண்ணாது. எதுவாக இருந்தாலும் நம்ம மேனுவலாக பண்ணால் மட்டும்தான் உண்டு. நிறைய மொபைல் அப்ளிகேஷன்லாம் இருக்குது, மேபி கார்ட்டூனாக க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி, பட் ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக அது பண்ண முடியாது. நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணால் நம்ம ட்ராயிங் பண்ணணும். எதுக்குன்னா என்றைக்குமே ஒரு டூலை நம்பி நம்ம இருக்கக்கூடாது, நம்மளோட நாலேஜ் அண்ட் டேலண்ட்டை நம்பி மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, அதனால் நம்மளே கற்றுக்கணும், அப்போ தான் நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்க முடியும். எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் சொல்லணும்னா, ஒரு சில பேருக்கு டிராயிங் பண்ண தெரியாதுங்க, கண்டிப்பாக அப்படியெல்லாம் யாருமே கிடையாதுங்க. எனக்கும் டிராயிங் பண்ணவே தெரியாது தான் ஆரம்ப காலத்தில், ப்ராக்டிஸ் தான். இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்தது காரணமே ப்ராக்டிஸில் தான் வந்தது. ஓகேங்களா, நாளைக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்ட் எப்படி பண்ணுறது, ஒரு கேரக்டர் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், அதோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்கணும் நம்ம ஒரு கேரக்டரை அப்படின்ற ஒரு கிளாஸும் இதுக்கப்புறமும் வரும். கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். இந்த டூல்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்லேருந்து ஒரு வீடியோ எப்படி ரெடி பண்ணணும், ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த கேரக்டரை வச்சு நம்ம அப்படியே இந்த கிளாஸை கொண்டு போக போகிறோம். கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்த கிளாஸை கொண்டு போய் முடிக்கிறோம்.
ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கட்டும். இன்னும் ஒரு 2-3 கிளாஸில் இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கிளாஸ்க்குள்ளே இந்த டூல் முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குள்ள ஃபுல்லாக இந்த டூல்ஸோட கிளாஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இறங்கிடலாம். ஓகேங்களா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகேங்களா, தேங்க்யூ.